ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரு 300 டைமண்ட் இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் 300 டைமண்ட் சொந்தமாக நான் யூஸ் பண்ணதுக்கு பண்ணிக்கிறேன், யாரும் கிவ் இல்லாமல். ஓகே, இதனால் பார்த்து எத்தனை பர்சன்டேஜ் நம்மளுக்கு பார்த்துன்னு பார்ப்போம். லக்கு இருந்து ஒரு 200 அந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்புறம் ஒன்றும் டாப்அப் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு லக்கு அப்படின்னு போட்டுட்டான், 10 ரூபாய்க்கு ஜி 10 டைமண்டை பிடிங்கிட்டான் நம்மக்கிட்ட இருந்து. 62 வாங்கலாமா? வேணாம், வாங்க எடுத்துக்கிறேன், அந்த போட்டு தொட்டு இல்லையா? ஓகே, வாங்கலாம். வேணாம் 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 டைமண்ட் ஆகிடலாம், வெப்பன் ட்ரை ஆகிடலாமா? இது எமோட் எமோட் வாங்க முடியும், வெப்பல் ராயலும் வாங்க முடியும், ரெண்டும் ஒன்னா சேர்த்து வாங்க முடியும். அது என்ன எமோட்? அந்த கிஷோர் ஒரு எமோட் பண்ணுவானே ஜாம்பி எமோட். ஒரிஜினல் ரேட் எவ்வளவு அது? அது ஒரிஜினல் வந்து 300 டைமண்ட் ஆனுவோம். ஒன்னா ஸ்பின் போட்டு பார்த்தலாமா? ஸ்பின் போட்டு விட அதை வாங்கிடலாம், அப்புறம் அந்த சான்ஸ் கிடைக்காம போயிடும் போது. இதை விட கம்மியாக நினைச்சுன்னா என்ன பண்ணுவேன்? 600 டைமண்ட் நிற்குது இந்த ஸ்கேட் போர்டு பண்டிலு. இந்த டாப் நல்லா இருக்கும், விஸ்வான் வச்சுன்னு இருக்காங்க. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இதையும் இதையும் வாங்கி கொண்டு வீட்டுக்கு செல்லலாம். என்ன சொல்கிறீங்க? பை நோ கொடுத்துடலாம். ஓகே, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் கேஸ், கன்ஃபார்ம் கன்ஃபார்ம். 63% நினைச்சி 196க்கு எதா இருக்கா பார்க்கலாமா? 96க்கு எதுவுமே இல்லையே. இங்கே ஊக்காங்க தலைவன் இருக்கானே 184க்கு. ஊக்காங்க ஓசியில் தராங்களாடா? ஊக்காங்க ஓசியில் தர மாட்டாங்களா? ஓகே, நம்ம சுற்றி பார்ப்போமா? அங்கே 96 டைமண்ட் தான் இருக்கிறது. 96 டைமண்ட்ஸ் இருக்கட்டும், பரவாயில்ல. 96 டைமண்ட்ஸும் இவனுக்கு தான், எவ்வளோ பர்சன்டேஜ் வருதுன்னு பார்ப்போம். ஏய், வாட் அ கைஸ், வாட் இஸ் திஸ் டா? டேய், கொடுங்கடா ஒரு 80. கண்டிப்பா ஊக்காங்க, நான் வாங்க தான் போறேன். 99 டைமண்ட்ஸ். யாஸ் ஹவ் ஊக்காங்க, நம்ம வாங்கலாமா கைஸ்? சொல்லுங்க கைஸ், ஊக்காங்க வாங்கலாமா வேணாமா? ஊக்காங்க இது வந்து போன வாட்டி வந்துச்சுனா ஸ்கேட் போர்டு வந்து வாங்கிட்டீங்களா போல இருக்குது. ல போய்டு ஊக்காங்க வாங்கிறதுக்கு டைமண்ட் டாப் அப் பண்ணிட்டு வரணும் தான். 40 ரூபாய்க்கு 50 டைமண்ட். ஓகே கைஸ், நம்ம என்ன பண்ணலாம் நினைக்கிறீங்க நீங்க? ஓகே, ஊகாங் டாப் அப் பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்களா? ஓகே, ஊகாங் ஏன் மிஸ் பண்ணோம்? ஊகாங் ஃப்ரீயாக கிடைக்குமா கிடைக்காதா அது மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போயிடும். ஊகாங் ஃப்ரீயாக கிடச்சிச்சு, இந்த 99 டைமண்ட் தெத்தியில் வச்சு சுற்றுக்க வேண்டியது தான். நாம அப்படின்னு போட்டுக்க வேண்டியது தான். ஓகே ஓகே, ஊகாங் வந்து போய் டாப் அப் பண்ணி வந்துடுறேன் நான். ஓகே காய்ஸ், எப்படியோ வந்து ஒரு 2 நாள் 3 நாள் வெயிட் பண்ணி இந்த 200 டைமண்ட் அந்த வீக்லியிலேருந்து கலெக்ட் பண்ணுறதுக்குள்ளே பெரும் பாடாக போயிடுச்சு. இப்போது 71% 3 நாள் ஆகுது முன்னாடியே நின்று. இப்போ நம்ம அதுக்கு எடுத்துடலாம். ஓகே, ஸ்பிரிட் பாக்ஸ் தானே வேணும் நம்மளுக்கு? ஸ்பிரிட் பாக்ஸ் எடுத்துடலாம். பை நவ் ஓகே, கன்ஃபார்ம் கொடுத்தாச்சு. ஸ்பிரிட் பாக்ஸ் தலைவன் வந்துட்டான் அப்படியே சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா 52% நிற்க வச்சுருக்கானுங்க. எதுக்குறா நிற்க வச்சானுங்க தெரியல. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, வெறும் 73 தான் இருக்குது. இப்போ பேசாமல் நம்ம என்ன பண்ணலாம், இந்த பர்சன்டேஜ் பாரை வந்து 80 அந்த மாதிரி நிற்க வச்சிடலாம். நிற்க வச்சு தான் பார்ப்போமே. என்றா ஒரு 79 நிற்குது நம்மளுக்கு. ஒரு 80 பரவாயில்ல. ஐயோ, 41. எனக்கு 80 தான்ப்பா வேணும். 73. ஏய், என்ன டென்ஷன் பண்ணுறீங்க? 73 மணி தரமாட்டானுங்களா? என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அப்படியே ரெஃபர்ஸ் போட்டுடலாம். ஏதாவது வெயிட்டாக அதான் கிடைக்கிதான்னு பார்த்துடலாமா? 242க்கு அந்த சொக்கா தந்துக்கிறானுங்க. ஓகே, நாளைக்கு வாங்கிடலாமா? அமுக்கு டுமுக்கு அமல் அமல் டுமால் டுமால். ஓகே, அவ்வளோதான் கைஸ். இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணி இதை முடிச்சுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ நான் போட்டு காமிக்கிறேன். ஓகே, பாய் 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 ஃப்ரெண்ட் டில் கேமிங் பாய். ஐயோ, பாய் சொல்லக்கூடாதுல. ஓகே, இது நாளைக்கு வந்து இன்னும் 2 நாள் ஆகும் நினைக்கிறேன் வீக்லி மெம்பர்ஷிப்ல இருந்து காசு வர்றதுக்கு. அப்படி இதை எடுத்துடலாம்.
ஓகே காய்ஸ், ஓகே ஓகே டாப் அப் பண்ணியாச்சா? என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஊக்காங் வாங்கிக்கலாம். மெக்கானிக்கல் பெட்டில் வேணாம். பை நோ குத்தலாமா? பை நவ். ஓகே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? ஊக்காங் தலைவர் தலைவர் ஊக்காங்கு தானங்கோ. இது வந்து ரொம்ப கேவலமாக இருக்கு. வேணாம் வேணாம், அதெல்லாம் ஓகே இருக்கும். என்ன பண்ணலாமா? ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓட்டேரி ஓட்டேரி மண்டையா இருக்கான் மேலே. அவனுக்கு டுமுக்கு அம்மாள் டுமாள் ஓட்டேரி வாயில் ஓட்ட போடு. இது என்ன ட்ரெஸ்ஸு கேஸ், இப்போ என்ன வாங்கலாம், இப்போ என்ன வாங்கலாம் யோசிச்சு தான் பண்ணுவேன். நம்மக்கிட்ட காசு கம்மியாக இருக்கிறதால கண்டிப்பாக 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 யோசிச்சு தான் பண்ணணும். நம்ம என்னத்தை யூஸ் பண்ணுறது, என்னத்தை யூஸ் பண்ணுறது? இன்குபேட்டர் வாங்கலாமா? வர்த்தா 42 டைமண்ட் இருக்குது. வாங்கலாம் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? வாங்கிடலாம். பாண்டாடா ஓய் இரு. 48 வேணாம் காய்ஸ், 48 வேணாம். இதுல எதுவுமே இல்லை. அப்படி அப்படியே போல சேஞ்ச் பண்ணிட்டு போயினே வந்துடலாம். இந்த வித்யா இது நல்லா இருக்குதுடா. பாத்துட்டு இது வாங்க முடியுமா நம்மளால? இது எத்தனை நாள் இருக்கும் நினைக்கிறேன் இந்த போட்டு போயினே புதுப்பேட்டு கடைக்கு போது நினைக்கிறேன். அப்புறம் இந்த வீடியோ வாங்கினதுக்கு அப்புறமே போறல. ஓகே இப்ப அப்படியே நேரா வெளியே போயிட்டு வாங்கலாம். அப்படியே நேர வழி போயிட்டு நம்ம வாங்கின பார்த்தீங்களா அந்த பொருள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்தலாம். லக்கி ராயில் போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இன்குபேட்டர் யூஸ் பண்ணலாம். இன்குபேட்டரில் எத்தனை இருக்குது? 1, 2, 3 இருக்குது. ஃபஸ்ட்டு 1 டக டக டகடகான சவுண்டு மட்டும் வருது, ஆனால் எதுவுமே வர மாட்டேது நம்மளுக்கு. டக் 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 நம்மளுக்கு எப்பவுமே உத வார்த்தை தான் தருவானுங்களா? உத வார்த்தை மட்டும்தானே தருவீங்க நீங்கள்? எனக்கு தான் தெரியும் அதை பற்றி. அதான் நான் பார்த்தேன் பைத்தியக்கார். 42 டைமண்ட் வாயில் போத்துக்கணும் நீ மூடினு ஏதாவது ஒழுங்கா தாங்கடா. அடா அப்புறம் ஏதாவது அசிங்கமாக திட்டு போடணா டே. இதாச்சும் ஒழுங்கா தாங்கடா போடுறா. கங்க்ராச்சுலேஷன். எதிரில் போட்டானு இன்னொரு கங்க்ராச்சுலேஷன். அடி செருப்பால நாயே போடு. ஒரே ஒரு கங்க்ராச்சுலேஷன். ஐயோ என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேம்மா? உனக்கு நல்லா வரணும்னு நான் என் மூட்லாம் போட்டிருக்கேன். ஓகே காய்ஸ் வெளியே போயிடலாம், வெளியே போயிடலாம். இது வேணாம். ஓகே காய்ஸ் வெல்கம் பேக் டு டெட்டில் கேமிங். இன்னைக்கு எந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மேலேயே இருக்கும் தேர்ட் அனிவர்சரி டாப் அப் அப்படின்னு போட்டிருக்கானுங்க. முதல்ல வந்து இந்த பென்குயினை பிரேசில் சர்வருக்கு தந்தாங்க. ஒரே ஒரு டாப் அப்பில், ஒரே ஒரு டைமண்ட் டாப் அப்புக்கு பிரேசில் தந்தாங்க. நம்மளுக்கு என்னென்னு பார்த்தா மொத்தமாக 200 டைமண்ட் டாப் அப் பண்ணாமல் தரோன்னு சொல்லியிருந்தாங்க. பட் என்ன பண்ணது, தலையத்து நம்ம பண்ணி தான் ஆகணும். நான் பண்ணிட்டேன், ரொம்ப நாளைக்கு டாப் அப் பண்ணியிருக்கேன். ஓகே என் பென்குயின்காக தான். அப்புறம் வந்து இந்த ஸ்கேர் போர்டு பார்த்தீங்கன்னா 500, அப்புறம் என்ன பைக்கோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா 1000. இவ்வளோ டைமண்ட்லாம் பண்ணால் தான் இவனுங்க தருவானுங்களாமா. உங்களுக்கு யாருக்காவது இஷ்டம்ச்சுன்னா கண்டிப்பாக இந்த 200 மட்டும் எப்படியாவது பண்ணி வாங்கிக்கோங்க. அப்புறம் இந்த குளோவால் குளோவால் அப்டேட்லாம் சத்தியமாக சுத்தமாக யாரும் ட்ரையே பண்ணாதீங்க. ஏன்னா அது சுத்தமாக வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஒரு குளோவாலுக்கு நம்ம 1000 செலவு பண்ண வேண்டியது இருக்கும். டைமண்ட்ஸ் 1000 மீன்ஸ் வந்து ஒரு 800 கண்டிப்பாக செலவு பண்ண வேண்டியிருக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் கிடையவே கிடைக்காது. அதனால் யாரும் இதை ட்ரை பண்ணாதீங்க. ஓகே டைமண்ட்ஸ் இருக்கிறவங்க தவிர. ஓகே கைஸ் அப்புறம் வந்து இந்த அப்டேட் ரொம்ப நல்லாயிருக்கு.
பெட்டு இல்லாதவங்களாம் இப்போயே பெட்டு வாங்கிக்க. நாங்கள் நான் வேறு இப்போ தான் ரெண்டாயிரம் ரூபாய் தான் இந்த ஸ்பிரிட் பாக்ஸ் வாங்கினேன், பெட்டு இல்லையேன்னு அப்படின்னு 200 டைமண்ட் கொடுத்து. பட்டு 200 டைமண்ட் இதே கிடச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, பென்கின் சூப்பராக இருக்கா? ஓகே, உங்களுக்கு வச்சே காமிச்சிடறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், பார்த்துருங்க. வாலெட்டில் சி பென்குயின் வெளியே வெளியில் தான் இருக்கும். பென்குயின் எங்கது மேலே டாப் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இவன் தான் மிஸ்டர் பென்குயின். இவன் பேர் இதோட பவர் பார்த்தீங்கன்னா வந்து இக்கட்டான சூழ்நிலையில் வந்து நம்மளுக்கு க்ளோ அது தருமா, அது கூட ரெண்டோ மூணோ தான் தருமா கடைசியில். இன்னும் இது லெவலப் வேறு பண்ணல, லெவலப் பண்ணால் தான் வேலைக்கு ஆகும். நெக்ஸ்ட் வேறு எந்த அப்டேட் இன்றைக்கி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இன்றைக்கி வரல, அவ்வளோ பெருசாலாம் வேறு எதுவும் வரல. ஏதோ போயா டிக்கெட் அதெல்லாம் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்கானுங்க. இவனுங்களுக்கு வேறு வேலை இல்லை, போயா டிக்கெட் கலெக்ட் பண்ணு, ஆயா டிக்கெட் கலெக்ட் பண்ணு, நம்ம நெட்டெல்லாம் நாசம் பண்ணுறானுங்க போயா பூவில் போனாலே யூசு பசங்க. ஓகே காய்ஸ், நான் வந்து உங்களுக்கு எப்பயே சொன்ன மாதிரி ஒரு வாரம் நம்ம பண்ணிருக்கோம். எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ எங்கடா இதே போயிடுச்சா எங்கன்னு தெரியல. ஐயே வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, அந்த ஃபேட்டுன்னு ஏதோ ஒன்று இருக்குமே, சுற்றி சுற்றி பர்சன்டேஜ் வருமே அந்த. இதை நம்ம ஒரு வாரமாக பண்ணியிருக்கோம், இன்றைக்கி தான் எப்படியோ வந்து முடிக்க போகிறோம் நினைக்கிறேன். ஓகே, நிஞ்சா ட்ரெஸ்ஸுக்கு ஆசைப்பட்டு ரொம்ப நாளாக வாங்க வேணும் வாங்கணும்னு நினச்சிருந்தோம், வாங்க போகிறோம் வாங்க போகிறோம். வாங்கியாச்சு, எதை வாங்கியாச்சு? நிஞ்சா ட்ரெஸ்ஸை வாங்கியாச்சு. ஓகே வாங்கியாச்சு நிஞ்சா ட்ரெஸ்ஸை நம்ம. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஏதாவது ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போமா, வேறு ஏதாவது பெஸ்ட்டாக, வேறு ஏதாவது செம்ம பெஸ்ட்டாக வேறு ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பண்ணி பார்த்துருவோம். என்ன சொல்கிறது, ஓகே ரெஃப்ரெஷ் பூல் கொடுத்துடலாம், 10 டைம் தானே, அவ்வளோ அவ்வளோலாம் ஒன்றுமே இல்லை பழகுதே. இது என்ன போட்டி இது? லூட் பாக்ஸு, லூட் பாக்ஸ்லாம் வேணாம், ஏன் வேஸ்ட் பண்ணணும் டைமண்டை தான் அவனுங்களே தரானுங்களே, அவனுங்களே மீன்ஸு மிஸ்டர் ஃப்ரீ ஃபயர் அவங்களே தராங்களே லூட் பாக்ஸா. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கேட் போர்டு பண்டில் 404 தரானுங்க. இது என்ன ஷூன் தெரில, 27 ப்ளஸ்ஸு 5 வெப்பன் ராயல் 54 டைமண்டுக்கு தராங்க, நல்லா ஆஃபர்ரா. ஆனால் இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், ஏன்னா வந்து நம்மகிட்ட 200 டைமண்ட் தான் இருக்குது, 200 தான் இருக்குது. இன்றைக்கி என்ன டேட்டு, 19, நாளைக்கு போட்டால் கூட 300 தான் வரும். அதனால் இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். டிஸ்கவுண்ட் போட்டு பார்ப்போமா, அது பண்டில் வரலனாலும் பரவாயில்ல, போனால் போட்டோம், யாரும் இதுக்கு மேலே டைமெல்லாம் செலவு பண்ண போகிறது இல்லை. நிற்குமா 54, சூப்பராக நிற்கிற பற்றி நீ ராசா குத்தி. 64 வேலைக்கு ஆகாது இது, ஆச்சு சாவச்சிடலான்றான். என் தம்பிக்கெலாம் வந்து 80 மேலே தான் நின்றுச்சு, 329ஆமா, பரவாயில்ல. நம்ம கேட்ட பர்சன்டேஜுக்கு 2-2% தான் கம்மியாக இருக்குது, என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். இதை நாளைக்கு வாங்கிடலாமா? ஓகே, நம்ம வந்து இதை நாளைக்கு எப்படியாவது வாங்கிடலாம், வாங்கி தொலைச்சிட வேண்டியதாக என்ன பண்ண தலைக்கு தாக்குது. ஓகே காய்ஸ், ரோலர் ஸ்கேட் பண்டலுக்கு நம்மளுக்கு ஒன்று தேவையான டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 129. எனக்கு வந்து நாளைக்காக வந்து வீக்லியில் ஒரு 60 டைமண்ட்ஸ் அந்த மாதிரி வந்துடும், பார்த்துடலாம் நாளைக்கு பார்த்துடலாம். ஓகே அப்படியே வெளியே போயிடலாமா, இப்படி வெளியே போயிடலாம். இந்த ஸ்பிரிட் பாக்ஸ் வாங்காமல் வச்சுருந்தா நேற்றுக்கு டைமண்டாச்சு ஓசிலே கிடச்சிருக்கோம் நினைக்கிறேன், 200 டைமண்ட் மிச்சம் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு பெட்டு இருக்குல்ல, தேவையில்லாமல் பெட்டு எதுக்குதா வாங்கணும் நீ அப்படின்னு ஒரு எண்ணம் இப்போ வந்துருச்சு இந்த பெட்டு பின்குயின் வாங்கினதுலேருந்து. பட் நான் வந்து ஸ்பிரிட் பாக்ஸை ஒரு அளவுக்கு லெவலப் பண்ணிட்டேன், ஒரு அளவுக்கு மீன்ஸ் 6 வரைக்கும் லெவல் பண்ணிட்டேன்னா 4 வரைக்கும் லெவல் பண்ணியிருக்கேன், எல்லா ஸ்கில்லும் வேறு அதெல்லாம் கேட்டுச்சு. இப்போ இவரை தான் பண்ணோம், இவர் எப்படி பண்ணதுன்னா புரியலை. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்க நினைக்கிறேன், நிறைய டைமண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், நிறைய விஷயத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதேமாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறோம். அது வரைக்கும் பை ஃப்ரம் டேடில் கேமிங்.
சரி ஓகே. அப்படியே வந்து இப்போ நம்ம எடுத்த ட்ரெஸ் அப்படியே போட்டு பார்த்துடலாமா நம்ம ஆளுக்கு? வேலெட்டு, வேலெட் உள்ளே தான் இருக்கும். இதோ இதுதான், இதே தான் இந்த ட்ரெஸ் யாருக்கு ஸ்பெட் ஆயிடுச்சுன்னா பெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் ஃபாக்ஸுக்கு செம்மையாக செட் ஆயிடுச்சு இந்த ட்ரெஸ்ஸு. போட்டு பார்த்துடலாம் இருங்க. ஐயோ அவ்வளோ செட் ஆகலை, பட் வந்து பிங்க் கலரில் ஒரு ஸ்கின் இருக்கும் பார்த்தீங்களா, எந்த லெவலில் நல்லா காவும் தெரில. அந்த ஸ்கில்லுக்கு வந்து இந்த பெட்டு செம்மையாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ இந்த ட்ரெஸ்ஸு யாருக்கு போடலான்னு பார்த்தா நான் ஊக்கங்க தான் போடலான்னு இருந்தேன். ஊக்கங் தலைவனுக்கு போடலான்னு பார்த்து வச்சுருந்தேன், போட்டுடலாம். ஓகே உடச்சி நல்லதாக இருக்குது. ஓகே வீடு நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் ஷேர் கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க. ஓகே உங்களோட ஒரு வீடியோவில் செம்மையாக சந்திக்கலாம். பாய்.